இதை சொல்லி காட்டுகிறோம் என்றால், அவர்கள் ஈராக் தேசத்திலே இருக்கக்கூடிய புஸ்ரா என்று சொல்லப்படக்கூடிய நகரத்திற்கு வியாபார நிமித்தமாக சென்றிருந்த போது அவர்கள் உறங்கிக் கொண்டு, அதாவது அந்த நேரத்தில் கடை வீதியில வியாபாரம் ரொம்ப சுறுசுறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அங்கே இருந்த கிறிஸ்துவ ஆலயத்தினுடைய ஃபாதர் அங்கே நின்று கொண்டு, அந்த கிறிஸ்துவ ஆலயத்தினுடைய துறவி அங்கே நின்று கொண்டு எல்லா மக்களையும் பார்த்து ஒரு சத்தம் போட்டு சொன்னார், இங்கே யாராவது யா மாஷர துஜார் ஹல் ஃபீக்கும் ரஜுலும் மின் அஹ்லில் ஹரம், ஹரம் வாசிகளிலே யாராவது இங்கே இருக்கிறீர்களா என்று கேட்டார். அப்போ ஃபனல்லர் அன்னாஸ் ஹல்ஃபஹும், எல்லா மக்களும் திரும்பி பார்க்குறாங்க. இப்போ அந்த நேரத்தில் ஷாம் தேசத்தினுடைய ஒரு ஆலயத்தினுடைய ஒரு துறவி அங்கே நின்று கொண்டிருக்கிறார், ஒரு ஃபாதர் ஒன்று ஒருவர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அவர் தான் அந்த இடத்திலே எல்லோரையும் பார்த்து இப்படி ஒரு சத்தத்தோடு ஒரு வார்த்தையை கேட்டார். அப்போ தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹுவர்கள் யதார்த்தமாக வியாபாரத்திற்கு அங்கே சென்றிருக்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், நாம் அனமின் அகலில் ஹரம், ஆம் ஹரம் வாசிகளிலே நானும் ஒருவர், நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று சொன்னபோது அந்த துறவி கேட்டார், ஹல் புஈஸ ஃபீக்கும் நபியும் ஆஹிர ஸமான், கடைசி காலத்திலே தோன்றப்போகின்ற கடைசி நபி உங்கள் ஊரிலே வந்து விட்டார்களா என்று கேட்டார். அப்போ அவருடைய வேதத்திலே அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, எனவே அதை படித்து உணர்ந்ததின் காரணத்தினால் அவர் அப்படி ஒரு வார்த்தையை கேட்கிறார். அப்போ தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹுவர்கள் வியாபாரத்திற்காக வேண்டி அங்கே மக்காவை விட்டு வெளியேறி பஸ்ராவிற்கு வருகிற வரை அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வருகை தெரியாது, வரவில்லை, அதுவரை அந்த பேச்சே அடிபடவில்லை. எனவே தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹுவர்கள் அந்த நேரத்திலே முஸ்லீமாகவில்லை. அவர்கள் சொன்னார்கள், வமன் ஹுவ நபியுன் ஆஹிர ஸமான், அது என்ன கடைசி காலத்தினுடைய நபி என்றால் அது யார், அப்படி ஒரு வார்த்தையை நான் கேள்விப்பட்டதில்லையே. காரணம், மக்காவாசிகள் கேள்விப்படுவதற்குரிய ஒரு வாய்ப்பு இல்லை, அவர்கள் வேதக்காரர்கள் அல்ல, யூதர்களாகவோ கிறிஸ்துவர்களாகவோ இருந்திருப்பார்களே, ஆனால் அவர்கள் அதை கேள்விப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த மக்காவாசிகள் இருக்கிறார்களே, முழுக்க முழுக்க சிலை வணங்கக்கூடியவர்களாகவே இருந்தார்கள். அதில் வரக்கத்தி புனு நோபல் போன்ற சில பேர், வேதம் படித்தவர்கள் சில பேர் இருந்தார்களே தவிர, ஒட்டுமொத்த மக்களுடைய ஒரு கொள்கை எப்படி இருந்தது என்று சொன்னால், எல்லோருமே அதிகமாக சிலைகளை வணங்கக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். எனவே அவர்களை பொறுத்தவரை ஏக தெய்வ கொள்கை என்பது ஒரு பூஜ்ஜியம்தான், மாறாக பல தெய்வ கொள்கையினுடைய வழிபாட்டிலே தான் மூழ்கி போயிருந்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஏக தெய்வ கொள்கைக்கு ஒரு முத்தாய்ப்பாக ஒரு மிகப்பெரிய கேந்திரமாக இருக்கக்கூடிய காபா, அதற்குள்ளேயே பல தெய்வங்கள் என்ற பெயரிலே பல சிலைகளை வைத்து வணங்கியவர்கள் அந்த மக்கள். வேதக்காரர்களை பற்றியோ வேதங்களை பற்றியோ அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எனவே அவர்கள் அதை பற்றி அறிந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. எனவேதான் தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹுவர்கள் சொன்னார்கள் அந்த நேரத்தில், அமன் ஹுவ நபியின் ஆஹிரி ஸமான், அது யார், கடைசி காலத்தினுடைய நபி என்றால் அது என்ன, புதிய வார்த்தையாக இருக்கிறதே, கேள்விப்படவே இல்லையே. அப்போ இவர்களுடைய இந்த பதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், கடைசி காலத்தினுடைய நபிங்கிற வார்த்தையே எனக்கு தெரியாதுங்கிற வார்த்தையிலிருந்து மக்காவில் இதுவரைக்கும் அந்த கடைசி நபி வரலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அப்போது அந்த தேவாலயத்தினுடைய ஃபாதர் அந்த துறவி சொல்லி காட்டினார், இன்னஹு, அவர் அஹ்மதுன், அவருடைய பெயர் அஹ்மது என்பதாகும், இன்னஹு காத்தமுல் அம்பியா, அவர் நபிமார்களிலே கடைசியாக முத்திரையாக வருவார்கள், வல் முர்சலீன், ரசூல்மார்களிலும் முடிவாக வருவார்கள், யஹ்ருஜு ஃபீ ஆர்லில் ஹரம், அவர்கள் ஹரமுடைய பூமியிலே வெளியாவார்கள், சும்மா யுஹாஜிர், பிறகு அவர் அந்த ஊரை விட்டு புலம்பெயர்ந்து சென்று, இலா அர்தின் ஃபீஹா நஹ்லுன் வமாஉன், தண்ணீரும் இன்னும் பேரித்த மர சோலைகளும் நிறைந்த பூமியிலே குடியேறுவார்கள். மனிதரே, உங்களுக்கு முன்பாக யாரும் அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதவர்களில் முந்தியவராக யாரும் ஆகிவிடக்கூடாது. இவரை ஏற்றுக்கொண்ட மனிதர்களிலே முதன்மையானவர் என்ற பாக்கியத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டால், உடனே போய் அதை ஏற்றுக்கிறேன், போங்க, முகமது இருக்கிறாரா
அகமதுங்கிற அந்த மனிதன் வந்து விட்டாரா என்பதை நீங்கள் பார்த்து கவனித்து உடனே ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக யார் சொன்னதே? அந்த ஃபாதர் சொல்லி காட்டினார். ஆனால் தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹுவர்களுக்கு இது ஒரு வினோதமான விஷயம், இது ஒரு வித்தியாசமான செய்தி. எனவே அதை பற்றி அதை பெருசாகவே நினைக்கல. அவங்க அதை பெருசாக நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கனே, உடனே அந்த பயணத்தை முடிச்சுக்கிட்டு அந்த வியாபாரத்தை விட்டுட்டு உடனே மக்காவுக்கு போயிருக்கணும். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்தை அவ்வளோ பெருசாக நினைக்கல. ஏதோ சொன்னார், சரி ஊருக்கு போகும்போது பார்த்துக்குவோம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன செய்கிறாங்க, பேசாமல் இருந்துடுறாங்க. இந்த நிலையில் வியாபாரத்தை முடித்து கொண்டு தங்களுடைய ஊரை நோக்கி போகிறார்கள். மக்காவிலே சென்று மக்காவிற்கு சென்றவுடன் அவர்களுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர், ரொம்ப நெருங்கிய நண்பர் யார் என்று சொன்னால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய வீட்டுக்கு போகிறாங்க, சாப்பிடலை, குளிக்கலை, குடிக்கலை, எதுவுமே செய்யலை. நேராக அம்மா மனைவி விட்டு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் இருங்க நான் வந்துடுறேன். என்னங்க அவசரமாக எங்கெங்க போகிறீங்க, வந்தது வராதமா எங்கேயோ போகிறீங்க? அந்த காலத்து பயணம்லாம் இந்த காலத்து பயணம்ல மாதிரிலாம் இல்லை. ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் ஓடி வந்துட்டு உடனே நம்மளுடைய வேலைகளை முடிக்கக்கூடிய வகையில் அந்த மாதிரிலாம் அந்த காலத்தினுடைய பயணங்கள் இல்லை. களைப்பு, பல நாட்கள், சில நேரங்களில் மாத கணக்கில் கூட பிரயாணம் பண்ணுவாங்க. அதுவும் குதிரையில், கழுதையில், அதே மாதிரி ஒட்டகத்தில் இப்படி பயணம் போகக்கூடிய நேரத்தில் பலவிதமான களைப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பயணமெல்லாம் இல்லை. இந்த நிலையில் தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு இவ்வளோ கடினமான பயணத்திற்கு பிறகு வீட்டுக்கு வந்து சேர்ந்த உடனே என்ன செஞ்சுருக்கணும், நல்லா குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துருக்கணும், சாப்பிட்ருக்கணும், மனைவி மக்களோடு பேசி அளவலாகி இருக்கணும். ஆனால் அவங்க என்ன செய்யலை, மற்ற எந்த வேலையும் பார்க்கல. ஆனால் அப்போ ஓரளவு முக்கியத்துவம் இருக்குன்னு அர்த்தம். அந்த ஃபாதர் சொன்ன விஷயத்தில் தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு ஓரளவு முக்கியத்துவம் இருந்திருக்கு. இல்லைன்னு சொன்னால் இந்த அளவுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, உடனே அந்த வேலையை முடிக்கிறதுக்காக வேண்டி புறப்பட்டு போயிருக்க மாட்டாங்க. இந்த நேரத்தில் தங்களுடைய ஜாமானையெல்லாம் வச்சுட்டு உடனே நேராக அபூபக்கர் ரலியல்லாஹுவுடைய வீட்டுக்கு போகிறாங்க. போய் அபூபக்கரை சந்தித்து பொதுவாக பேசக்கூடிய பேச்சுக்களை பேசிக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் கேட்டாங்க, என்ன அபூபக்கர் அவர்களே, புதுசாக ஏதாவது நம்ம ஊரில் நியூஸ் ஏதாவது இருக்கா, புதுசாக நடந்த நிகழ்ச்சி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி ஒன்றும் இல்லை, ஆனால் ஒன்று ஒரு முக்கியமான விஷயம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதை பற்றி உங்களுக்கு தெரியுமில்ல, அவர் சொன்னது அகமது. ஆனால் முஹம்மதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ அகமதுங்கிறது அவங்க வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயம். எனவே நபிக்கு வந்து அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இரண்டு வகையான பேரையும் சொல்கிறான். முஹம்மதுங்கிற பேர் அல்லாஹு தஆலா பல இடத்துல சொல்கிறான், அகமதுங்கிற இடத்து வார்த்தையை ஒரே ஒரு இடத்துல சொல்கிறான் அல்லாஹு தஆலா. அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் இருக்கிறாங்களே, அவங்க வந்து கடைசி தீர்க்கதரிசியாக நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறாங்க, இதுதான் ஒரு முக்கியமான ஹாட் நியூஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே அதுதான் கேட்க வந்தேன், அந்த முகமது எப்படிப்பட்டவங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை பற்றி நீங்கள் உங்களுடைய விவரத்தை சொல்லுங்கள். ஏன்னா அபூபக்கர் ரலியல்லாஹுவர்கள் மேலே அந்த ஊர் மக்கள் ஒரு பொதுவாக நம்பிக்கையில் இருந்தாங்க. நல்ல உண்மையாக பேசக்கூடியவர், நாணயமானவர், நம்பிக்கையானவர் அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு கண்ணோட்டம் அபூபக்கர் ரலியல்லாஹுவர்களை பற்றி அந்த மக்களுடைய உள்ளத்தில் இருந்துகிட்டு இருந்தது. எனவே அதனால தான் தங்களுடைய பொருள்களையெல்லாம் வச்சுட்டு நேராக யாரை போய் பார்க்க போனாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹுவர்கள் போய் பார்க்க போனாங்க. அபூபக்கரை பார்த்து அவங்கள்ட்ட கேட்குறாங்க. கேட்ட உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இதுதான் இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான நியூஸ், அதனால் நீங்கள் போய் பார்த்து அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்துடுங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லது. உடனே தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு சொன்னார்கள், நானும் அதை தான் கேட்க வந்தேன், நான் பஸ்ராவுக்கு போயிருக்கும் போது இப்படி இப்படி நடந்துச்சு நிகழ்ச்சி, அதனால் அங்கே நடந்த அந்த நிகழ்ச்சியை வச்சு உடனே வந்த உடனே இந்த விஷயத்தை பற்றி விசாரிக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்தேன் என்று சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்ன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹுவர்கள் அவர்களுடைய நேராக என்ன செய்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் கூட்டிட்டு போகிறாங்க. உடனே இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட முந்தியவர்களில் தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹும் ஒருவராக இருக்கிறார்கள். எனவே தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹுவர்கள் வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் என்ற சஹாபாக்களினுடைய வரிசையிலே முன்னணியில் இருக்கக்கூடியவர்களிலே இவர்களும் இருக்கிறார்கள் என்பதும் அவர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய சிறப்பு. காரணம் அல்லாஹ் குர்ஆனில் அதையே குறிப்பிட்டு சொல்கிறான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிர்களிலும் அன்சாரிகளிலும் முதன் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படின்னு அல்லாஹ் பெயர் குறிப்பிட்டே சொல்கிறான். அவங்க சொர்க்கவாதிகள் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எனவே இதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம், அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை அவர்களுக்கு இலகுவான முறையில் கொடுக்கறதுக்கு என்ன செஞ்சுட்டான், பிரியப்பட்டான். அதனால் அவர்களுக்கு ஒரு பெரிய தேடல் என்பது அவர்களிடத்தில் இருக்கலை. அல்லாஹ் லேசான முறையில் போன இடத்துல
ஒரு கிறிஸ்துவ ஃபாதரை வச்சு அல்லாஹு தஆலா ஒரு அறிவிப்பை செய்ய வச்சு இவருடைய உள்ளத்தில் ஹிதாயத்தை உண்டாக்குறான். அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும்னு சொன்னால் அது லேசாகவும் கிடைச்சிடும், சில நேரங்களில் ரொம்ப கஷ்டமான முறையிலும் கிடைக்கும். பொதுவாக வந்து செல்வத்தை சம்பாதிக்கிற மாதிரி தான், ஈமான்ங்கிறது ஹிதாயத்துங்கிறது வந்து பெரிய செல்வம், பெரிய செல்வம். இப்போ செல்வத்தை சம்பாதிக்கிறதுக்கு சில பேர் என்ன செய்வாங்க, கஷ்டமே பட மாட்டாங்க, உட்கார்ந்த இடத்துல மில்லியன் கணக்கில் சம்பாதிப்பாங்க. ஆனால் சில பேர் ஓடுவாங்க ஓடுவாங்க, ஊரெல்லாம் சுற்றுவாங்க, வீட்டுக்கு நேரம் கொடுக்கறது கூட டைம் கிடைக்காது, ஆனால் சம்பாத்தியம் கம்மியாக. அதே மாதிரி தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா, ஆனால் அது வந்து அல்லாஹ் பிரியப்படக்கூடியவங்க பிரியப்படாதவங்க எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய பொருள், உலகத்தினுடைய பொருள். ஆனால் ஹிதாயத் அப்படிப்பட்டது அல்ல, ஈமான் என்பது அப்படிப்பட்டது அல்ல. அல்லாஹ் யாருக்கு விரும்புகிறானோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பான். அப்போ தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹுவர்களுக்கு அல்லாஹு தஆலா தனிப்பட்ட முறையில் ஒரு இது மாதிரியான இலகுவான ஒரு வழியை உண்டாக்கி ஹிதாயத்துக்கு ஒரு வழியை காட்டினான். தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹுவர்கள் ஒரு ஹிதாயத்தை பெறுறதுக்கு எந்த விதமான தேடலும் இல்லாமல் கஷ்டமும் இல்லாமல் இலகுவான முறையில் அடைந்து கொண்டார்கள். ஆனால் ஹிதாயத்து கிடைச்சதுக்கு பின்னால் ஆரம்ப காலத்தில் சஹாபாக்கள் என்னென்ன நோவினைகள் அடைஞ்சாங்களோ அந்த நோவினைகளுக்கு உட்பட்டவர்கள் இவர்கள். காரணம் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம், ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரும் கஷ்டத்திற்கு உள்ளானார்கள். அதே போல தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹுவர்களும் மிகப்பெரிய கஷ்டத்திற்கு ஆளானார்கள், மிகப்பெரிய கஷ்டத்திற்கு ஆளானார்கள். எனவே அந்த வகையில் இவர்களும் ஒரு பெரிய ஒரு தியாகியாக இருந்தார்கள். இந்த நேரத்தில் கடந்த வாரம் கூட சொல்லி காட்டினோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லீமில் வருகிறது, ஃபலாயில் சஹாபா என்ற பகுதியிலே வரக்கூடிய ஹதீஸ். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் இன்னும் பல சஹாபாக்கள் அந்த சஹாபாக்களில் உமர் ரலியல்லாஹுவர்கள் இருந்தார்கள், உஸ்மான் ரலியல்லாஹுவர்கள் இருந்தார்கள், அலி ரலியல்லாஹுவர்கள் இருந்தார்கள், தல்ஹா, ஜுபைர், சஅத் இப்னு அபி வக்காஸ் போன்ற சஹாபாக்கள்லாம் இருந்தார்கள். இப்போ அந்த நேரத்தில் ஹிராங்கிற அந்த மலையின் மீது உட்கார்ந்துருக்கும் போது அந்த மலை அசையுது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய காலால் அந்த மலையை உதைத்து சொன்னார்கள், உஸ்குன் ஹிரா, ஹிராங்கிற மலையே நீ அமைதியாக இரு, அம்மா அழைக்க உன் மீது இருக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா இருக்கிறது, நபியும், நபி தான் நமக்கு தெரியும், நபி தான் இருக்கிறாங்க, வேற யாருமே சந்தேகமே கிடையாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒருத்தவங்க தான் நபி. சித்திக்குன், சித்திக்கிலையும் சந்தேகம் கிடையாது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. மூணாவதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷஹீதும், உன் மேல இருக்கக்கூடியவர்கள் மூணு வகையான மனிதர்கள் தான் இருக்கிறாங்க, ஒன்று நபி இருக்கிறாங்க, இன்னொன்று சித்திக் இருக்கிறாங்க, இன்னொன்று ஷஹீத் இருக்கிறாங்க. அப்போ இருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹுவர்கள் இதை அடுத்து மற்ற இருந்தவங்க அத்தனை பேருமே ஷஹீதுன்னு சொன்னாங்க, இருந்த அத்தனை பேருமே ஷஹீத். உமர் ரலியல்லாஹுவர்களை வந்து பல தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஷஹீதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, இது மாதிரியான பல சஹாபாக்களை உஸ்மான் ரலியல்லாஹுவையும் சொல்லியிருக்கிறாங்க, அலி ரலியல்லாஹுவர்களையும் ஷஹீதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஒரே இடத்துல இத்தனை சஹாபாக்களை இவர்கள் அனைவரும் ஷஹீதுங்கிற வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அப்போ அதில் தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹுவர்களும் இருந்தார்கள். அப்போ இருந்த சஹாபாக்கள் அத்தனை பேரும் ஷஹீதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்தும் கூட சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் என்ன ஏற்படலை, ஆஹா நம்ம வெட்டப்பட்டுருவோமோ கொல்லப்பட்டுருவோமோ அப்படிங்கிற ஒரு தொய்வு நிலை அவருடைய வாழ்க்கையில் இருக்கவே இல்லை, ஒரு பலகீனமான எண்ணம் அவருடைய உள்ளத்தில் இருக்கலை, நாம் ஷஹீத் அப்படிங்கிற கௌரவம் தான் அவங்களுடைய உள்ளத்தில் இருந்துச்சு. என்னைக்காவது ஒரு நாள் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட போகிறோம், ஷஹாதத் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும், காரணம் நபி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு, அதாவது அவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி தான் அவர்களுக்கு அந்த வார்த்தையை கொடுத்ததே தவிர அந்த ஷஹீதாவீர்கள் என்ற சுப செய்தி அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு சோகத்தையோ கலக்கத்தையோ நிச்சயமாக அவருடைய உள்ளத்தில் உருவாக்கலை. அப்போ அந்த வகையில் தல்ஹா ரலியல்லாஹுவர்களும் ஷஹீதாவார்கள் என்ற ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அன்னைக்கே சொல்லிட்டாங்க. இப்போ இதுவும் அவர்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு சுப செய்தி என்பதை நிச்சயமாக மறுக்க முடியாது. அது